எங்க பாலி இருக்கு? இதான் பாலியா? அங்க ஒன்று இருக்கு. இந்த தண்ணி குடிக்க முடியாதா இந்த பாலியில இருக்குது? கோசி இது கோயில் கோசி மேல அப்படி போ பதினெட்டாம் படி பதினெட்டாம் படியில இல்ல அவ்வளவுதான் அப்படி குறை துரத்தி துரத்தி ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன பார்க்கணும் துரத்தி துரத்தி அப்படி கீழே இறங்கிடுவேன்னு சொல்ல வந்தேன் எடுத்துட்டியா இங்க வந்து நம்ம இப்ப மேல வந்திருக்கிறோம் மொத்தம் இங்க மூணு கோயில் இருக்குது ஒன்னு வந்து ஆஞ்சநேயர் கோயில் இன்னொரு சென்ட்ராய் பெருமாள் கோயில் அப்புறம் இன்னொன்று வந்து அல்லா கோயில் மொத்தம் மூணு கோயில் இருக்கு சரி வாங்க ஒன்று ஒன்று பார்க்கலாம் இந்த ஆஞ்சநேயர் சென்ட்ராய பெருமாள் கோயில் உள்ள போய் பார்ப்போம் சென்ட்ராய பெருமாள் கோயில் என் தம்பி வந்து இதுக்குள்ள போக போறான் உட்காந்து போ ஏ சும்மா இடமாட்டம் இருக்கு கொஞ்சம் இடம் பெருசால ஒன்றும் இல்லை இப்போ இந்த பாதை எங்கே போயிட்டு இருக்கோ சி தெரியலையாடா அல்லா கோயிலுனா இப்போ தெரியல ஏ உருண்டாதி இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கோயில் வந்து அல்லா கோயில் அல்லா கோயில் அல்லா கோயில் இப்போ வந்து இது எப்படி இங்கே வந்துச்சு வந்து கட்டினாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் பீரியடில் வந்து இந்த மலையை வந்து ஃபுல்லாக ஆட்சி பண்ணது வந்து திப்பு சுல்தான் இந்த கோட்டை வந்து மெயினாக எங்கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஊரில் இருக்க எல்லா வரி இந்த கரூர் இந்த சைடில் இருக்க எல்லா வரியெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வச்சு தான் கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் அனுப்புவாங்களாமா திண்டுக்கல் எதுக்கு அனுப்புகிறாங்க அங்கே தான் வந்து மெயினாக ஏறி அங்கே கரூர் திண்டுக்கல் அந்த சைடு தான் வந்து திப்பு சுல்தான் வந்து கோட்டை மாதிரி வச்சு ஆண்ட இடம் இங்கேருந்து அது இதெல்லாம் அவங்க பகுதியாக இருந்துச்சு ஸோ அந்த அப்போ தான் வந்து அந்த தீரன் சின்னமலை வந்து திப்பு சுல்தானே எதிர்த்த பீரியடு ஓ ஸோ இங்கே வரி வரி கொடுக்க முடியாது திப்பு சுல்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதிர்த்து எதிர்த்தாங்க இப்போ எதிர்த்ததுக்கு அப்புறமா வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பொது எதிரி பிரிட்டிஷு ஸோ அதனால் வந்து சின்னமலை சீரன் சின்னமலை வந்து அவர்கிட்ட இருந்த 2000 படைவீரர்களை கூட்டிகிட்டு போய் திப்பு சுல்தானோடய சேர்ந்துட்டார் சேர்ந்து மொத்தமாக வந்து 2-3 வாட்டி அடித்து வரட்டியிருக்கிறாங்க அப்போ லாஸ்ட்டாக துரோகத்தினால தான் பிடிச்சாங்க அந்த ஸ்ட்ரெயிட்டாலாம் பிடிக்கல பிடிச்சி அப்புறம் இங்கே தான் மேலே தான் தூக்கு போட்டாங்க அது எந்த இடம் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் போன பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே எந்த மலையிலுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அல்லா கோயில் மலையில் அல்லா கோயில் இருக்கிறது இங்கே பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது அனுமான் கோயில் இருக்குது ஸோ அதுக்கு அப்படியே அதுக்கு சைடில் வந்து அல்லா கோயில் இருக்குது மூணு இருக்குது அல்லா கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது மூணு இருக்குது சங்ககிரி மலையில் என்ன கிரவுண்ட் அது ஓ நம்ம கீழே பார்த்த கிரவுண்ட் அந்த ஸ்கூல் கிரவுண்டு அதுக்கப்புறம் நாம போன இடத்துக்கு ஃபுல் வியூ தெரியும் இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா கீழே யார் யார் வராங்க இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க அப்புறம் வெட்டமோ அங்கேருந்து யார் யார் உள்ளே வர்றது போகிறது ஓ இது என்ன பராமரிப்பு இல்லாமல் இருக்கா அல்லா கோயில் என்ன பராமரிப்பு என்னன்னு தெரியல என்ன கௌசி வருவே அப்படி எதுக்கு எங்க போடுறாங்க பழமா படுத்தது எங்க கௌசி போகணும் எங்க கௌசி பாலி பேர் என்ன கௌசி தெரியலையே ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாலியுமே வந்து ஒவ்வொரு நதிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே அது என்ன தெரியும் அந்த சைடு இருக்க சாமிக்கு குளிக்கிறதுக்கு மாட்டில் போகலாம் என்ன
நான் அப்படியே எங்களுக்கு ஒண்ணு பிடிச்சுவாங்க. உள்ள போட்டுருவாங்க செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆழத்துக்கு வெளியில் போடுவாங்க இல்லைன்னா உள்ளே போட்டுருவாங்க. இப்போ பார்க்கலாமா இது எப்படி இருக்கும் என்னன்ட்டு பார்க்கலாம். ஆனா இப்போ இதில் ஒரு வெறும் 5 அடி மட்டும்தான் இருக்குது. ஓ ஹோல்ஸ் இருக்கோ இதில் தான் போடுவாங்க. ஆமாம். ஓ மை காட். ஆனால் எலும்பு கூட அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. ஆனால் இப்போ எல்லாம் மண் கொட்டிவிட்டாங்க. ஓ இப்பெல்லாம் மண் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அடி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் மண் கொட்டிட்டாங்க. டாப்ல இருந்துட்டு நம்ம அதாவது டாப் வந்துட்டு கீழே இறங்கும் போது இங்க ஏதோ ஒரு சப்வே மாதிரி ஒண்ணு இருக்கு. பொதக்குழியாட்டம் தண்ணி போறதா இது இல்ல ஏதோ பிளாக் பண்ணிருக்காங்களே. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கு ஓ அதுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குடா. இதில் இறங்க முடியாதுடா இங்கே. ஆனால் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. போகலாம் போகலாம் வரீங்களா? இங்கே அங்கே சொல்லி இங்கே ஒரு குகை மாதிரி போகுது. ஆள் தங்குறதா பார்த்தா பயங்கரமாக இருக்குதுடா. சார் தானிய கடைங்கா எம்டியா இருக்கு. ஓ இது ஒரு மண்டபம் போல. இது வந்து சங்கீரி உச்சிமலையா கவுசி. இது டாப்புக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு எங்கேயும் போக முடியாது. மேல் கீழே இறங்குறது தான். எடுத்துட்டியா பேசக்கூடாது நீ. இங்கே ஒரு பழைய குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க போல் அந்த காலத்தில். இப்போ வந்துட்டு நடமாட்டம் இல்லாததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நூறு குசி ஓஹோ தொடமாக இருக்கு. இங்கே அதில் போல் வந்துட்டேன். வழி இருக்கு நாங்கள் இரு நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து போடா. இதே இங்கே பாடுற ஃபுல்லாக இங்கே மண்டபம். பெரிய மண்டபம்டா இது. இதே அந்த தலைவரில் இருக்குடா. வா வா அப்படியே வா அந்தாண்ட வந்துடுறேன் நானே. இடம் இருக்கு இங்கே. இடம் சூப்பராக இருக்குடா. ரா இந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்டே வந்தாச்சுரா. எக்கோ கேட்குதுரா டே. ஏ எக்கோ கேட்குதுரா இப்போ. இப்போ எக்கோ கேட்குதுன்னு நல்லாவே. ஏ நம்ம கீழேருந்து பார்த்தோம்டா இங்கே வரணும்ன்ட்டு. அது அந்த இடம்டா. ஆ அதான் தான் வழி இருக்குது. இது என்ன மண்டபம் அவன்ட்ட கேள் கௌசிட்டே. கௌசி இது என்ன மண்டபம்? ஸோ இங்கே இந்த இடம்லாம் தெரியல. வரலாறு படிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு மண்டபம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 தூண்கள் இருக்கும் போல். 2, 4, 6, 7, 8, 10, 12, 16, 17, 20, 21, 22, 23, 24, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்ன அந்த காலத்தில் ஆட்சி செய்யும்போது என்னென்ன பண்ணாங்கன்றது தெரியல.
அதாவது இந்த மலைக்கோட்டையில் வந்துட்டு, அதாவது சங்கிரி மலை கோட்டையில் 800 வருடங்களாக இந்த வந்து ஆட்சி நடந்தது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ பயன்படுத்திய அந்த செங்கல் வந்துட்டு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய செங்கல் சைஸை விட இது வந்து ஒரு 3 மடங்கு சின்னதாக இருக்குது. அது என்ன நோக்கத்தில் வந்து இதை இவ்வளோ சின்னதாக வந்து கட்டியிருக்காங்கன்றது தெரியல. அது வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். இங்கண்ட இதாக தான் இருக்குது. இதுக்கு எங்கே வாசப்படி எங்கடா இருக்குது? இதுக்கு இங்கேயும் க்ளோஸாக இருக்குது, இங்கேயும் க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்தாண்ட வந்து பார்க்கலாம். இங்கே இதுக்கு என்ட்ரன்ஸ் இது, இது எதுக்கு என்னத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க? ஸோ இது ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. ஓ, இது என்னடா, ஏதாவது அடைச்சி வைக்கிறதா என்ன யாராவது? இது அவ்வளோதான்டா, ஒரு ஜெயிலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, இது ஒரு 3 ரூமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதாவது ஒரு ஜன்னல் எதுவுமே இல்லை. அதாவது உள்ளே போயிட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது ஃப்ரண்ட் போர்ஷனும் ஒரு வீடியோ எடுத்துருக்கு, அதையும் போட்டு போடுறேன். ஆனால் இது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரில. சப்போஸ் வீடியோ பார்க்குறீங்க, இது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். வரலாறு தெரிஞ்சிருந்தா ஃப்ரெண்டு தான் சொன்னால் இது வந்து ஒரு ஜெயில் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று தெரியுது. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. சங்கர் சிமெண்ட்டா இங்கடா? அடா ஐ, அங்கே தெரியுதா, இங்கே ஒரு பால் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சுவர் கவுசி? இந்த சுவர்லாம் கட்டியிருப்பாங்க போர் வரும்போது தடுக்கிறதுக்கா? இப்போ அந்த லாங்கில் தெரிகிற அந்த மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படியே அங்கே லெஃப்ட்லேயும் ஒன்று இருக்குது சார், ரைட்லேயும் ஒன்று இருக்குது. அது அப்படியே அதான், அது ரைட்டில் இருக்குது. வந்துட்டு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிளாக்காக லைன் வருது இல்லையா அங்கே, அதாவது அங்கேருந்து வந்துச்சுன்னா இது வழியாக வந்து இங்கேருந்து கட் ஆகி இந்த பாலத்துக்கு வந்துட்டு, சாரி இந்த பாலிக்கு வந்து தண்ணி போகிற மாதிரிலாம் அப்போயே வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துலேயே அது இன்னும் நிறையா மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. கழுகு எப்படி பிறகு பேர் கழுகு கழுகு. ஸோ இந்த சங்ககிரி கோட்டையில் வந்துட்டு நிறையா மிஸ்ட்ரீஸ் இருக்குது. வரைங்க வந்துட்டு வெறுமனே அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு போயிடுறாங்க. அதை தாண்டி வந்தால் இங்கே ஏகப்பட்ட இடம்லாம் இருக்குது நிறையா. நம்ம இங்கே ஸ்டெப்ஸே இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு மண்டபம் தெரியுது இல்லையா, அங்கே போகிறதுக்கான ஸ்டெப்ஸே இருக்குது. நிறைய பேர் எதுவுமே வழியில்ன்ட்டு போயிடுறாங்க. நாங்களே ரொம்ப தூரம் சுற்றி கண்டுபிடிச்சி தான் வந்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஜூம் பண்ணுற இல்லையா, அந்த மண்டபத்துக்கு போகலான்ட்டு அங்கேருந்து ஒரு வழியில் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயே ஒரு வாசப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முன்ன மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத பார்த்துங்கிறனால மரம்லாம் மறைச்சிச்சு எங்களுக்கு வந்து தெரியல. ஆமாம். ஸோ அந்த முத நான் சொன்னேன் இல்லையா, அந்த 60 இல்லை 36 என்னமோ தூண் மண்டபம் இருந்தது, தூண் வந்து இருந்தது. அந்த மண்டபத்துலேருந்து தாங்க அப்சி ஆக்சுவலாக ஈஸ்ட் சைடு இறங்கிட்டோம். வெஸ்ட் சைடு இறங்கினோம்னா அந்த கீழே தெரியுது உங்களுக்கு, ஃபோனில் பார்க்குறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு வழி இருக்குது, அது வந்து இந்த மரம்லாம் மறைச்சிருச்சு. நாங்கள் அங்கே போய் சுற்றி வரும்போது கீழே போகும்போது தெரிஞ்சுதோ. நாங்கள் இப்போ அந்த மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு எங்கெங்கேயோ வழி தேணும். சப்போஸ் இந்த வீடியோ யாரை பார்க்குறீங்க வந்தீங்கன்னா, இந்த 30 தூண்கள் இருக்கும் அந்த மண்டபத்துலேருந்து. அதாவது எப்படின்னா, சவுத் வெஸ்ட்டில் வந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சவுத் வெஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து நம்ம போய் போய்க்கலாம். அதான் நான் காமிக்கிறேன். ஓ, இங்கே இருக்குது. இதில் போனீங்கன்னா ஊ அங்கே இருக்குது, அங்கே போய்க்கலாம். ஓ, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. மலை மேலே வந்துட்டு இந்த வாட்டர் பாத்தெலாம் வந்து அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக பாத் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும் நல்லா, அந்த வழி தெரியுதா? இதில் தான் வந்துட்டு கீழே பால் இருக்கும் போல், ஒரு பால் இருக்காங்க. அதுக்கு ஆனால் ஒரு இதான் இங்கே இருந்து பார்த்தா நல்லா தெரியும். இந்த ஒரு லைன் போகுது இல்லையா, ஒரு சென்டரா, இதுதான் வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இதில் தண்ணி போய் இங்கே கீழே இறங்கிரும் போல். ஓ, இங்கே பெரிய பாலியே இருக்குது. ஆனால் இங்கே போக முடியாது, போகலாம் திரும்ப ஏற முடியாது. அந்த நான் அங்கே போய் காமிச்சிக்கலாம். ப்ரோ, வாலி அங்கே இருக்கே, வாலி இன்னும் வருது அங்கே இருக்கே. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த தீரன் சின்னமலை, அவரை வந்துட்டு அவர் பேர் என்ன கௌசி? அவர் பேரே தீரன் சின்னமலையா. அவர் வந்துட்டு தூக்கிலிட்ட இடம் வந்து இங்கே தான் இருக்கான். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு மண்டபம், ஒரு 8 கால் மண்டபம், 2, 4, 6, 8, 9 இருக்குது. 9 கால் மண்டபம்,
இந்த இடத்தான் வந்து அந்த தீரன் சின்னமலையை தூக்கில போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இந்த இடம் தான் வந்துட்டு இந்த தீரன் சின்னமலை அவர் வந்துட்டு தூக்கிலிட்ட இடமாமா. அந்த ஹிஸ்டரியில வச்சு சொல்றாங்க. அதாவது அங்கே டாப் இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து அங்கே இருக்க அந்த டாப்லேருந்து மக்களை நிற்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு கொண்டதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அது ஃபோனில் ஆக்சுவலாக தெரியல, இல்லை இப்போ அங்கெல்லாம் வருவாங்கல்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் ஆக்சுவலாக தெரியல. நாங்கள் வந்த வழிகளும் அங்கே இருக்கு. அந்த வாசல் இருக்குல்ல, ஆமாம், அங்கேருந்து ஆளை உறுத்தி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஓ, அப்படி தான் கொண்டு இருக்காங்களோ, இதான் ஆள்கொல்லி மலை அப்படின்னு சொல்லுங்க. ஓ, ஆள்கொல்லி மலையாமா, அதாவது இடம் என்னன்னு சொல்லி சொல்றான். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை என்ன பண்ணுவாங்களா, அந்த கை கலாம் கட்டி அங்க மேல இருந்து உருட்டி விட்டுருவாங்களாமா. உருட்டி விட்டா கீழே வரதுக்குள்ள எல்லாம் அங்க பாறையெல்லாம் அடிச்சு செத்துருவாங்களாம். ஸோ பைபாஸ். ஸோ அவ்வளோதான், சங்ககிரி மலையில முடிஞ்ச அளவுக்கு பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளம்புறது தான் கௌசி. எந்திரி கையும் தெரில ஒன்றும் தெரில.